வரவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். 10 வகுப்பு தனித்தேர்வு எழுதும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கொரோனா பரிசோதனை நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக 10 வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. ஆனால் தனித்தேர்வர்களுக்கு செப்டம்பர் 21 முதல் 26 தேதி வரை தேர்வு நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பான அரசின் உத்தரவை ரத்து செய்து தனித்தேர்வு எழுதும் அனைத்து மாற்றுத்திறனாளி மாணவர்களும் வெற்றி பெற்றதாக அறிவிக்க கோரி திருச்சியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவரின் தந்தை பாலகிருஷ்ணன் சுப்பிரமணியம் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுந்தரேஷ் மற்றும் ஹேமலதா அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் தனி தேர்வு எழுதும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு எந்தவித பாதுகாப்பு நடைமுறைகளையும் அறிவிக்காமல் 10 வகுப்பு தேர்வு நடத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும், கொரோனா தொற்று முழுமையாக முடியும் வரை தனி தேர்வுகளுக்கான தேர்வை தள்ளி வைக்க வேண்டுமெனவும் வாதிடப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தனி தேர்வு எழுதும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களின் உதவியாளர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டுமெனவும், தனி மனித இடைவெளியை உறுதி செய்ய வேண்டுமெனவும் தமிழக அரசு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனா்.